ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அரிக்கமேடுன்ற ஒரு இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த அரிக்கமேடை பற்றி நான் வண்டி ஓட்ட ஓட்ட உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து அரிக்கமேடுக்கிட்ட ரீச் ஆயாச்சு. உங்கள் எல்லாருக்கும் பாண்டிச்சேரின்னா ஞாபகம் வருது, ஃப்ரெஞ்சு பில்டிங்ஸ் தான் அதிகமாக ஞாபகம் வரும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோமன்ஸ் கட்டின ஒரு பில்டிங்க்கு தான் நம்ம போயின்னு வரோம். அரிக்கமேடுன்றது ஒரு பில்டிங் கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பழங்கால போர்ட்டு. அந்த போர்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கிறோம். இந்த போர்ட்டு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, 1937 பிரிட்டிஷை சேர்ந்த சார் மார்டிமர் வீலர்ன்றவர் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. அவர் வந்து நம்ம மியூசியமுக்கு போகிறாரு. மியூசியம் போனவுடனே அங்கே ஒரு காயின் கிடைக்குது. இந்த காயினை எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பாண்டிச்சேரியில் அரிக்கமேடுன்ற இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த காயினில் யாரோட பிக்சர் இருந்ததுன்னா அகஸ்ட சீசர்ன்ற ஒருவரோட ரோம் நாட்டு அரசரோட பிக்சர் இருந்தது. அதில் அந்த இடத்த அவ்வளோ பழைய காலத்து இடத்தோட தான் நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இது ஒரு போர்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது. அந்த ஆற்று வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே 1.5 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, பயங்கரமான ஆப்ரேட்டிங். வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இடம். ரீச் ஆயாச்சு, அரிக்கமேடு கிட்ட வந்தாச்சு. அரிக்கமேடோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் தான் போனேன். ஸோ காய்ஸ், இப்போ ஃபைனலி நம்ம வந்து அரிக்கமேட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்ம ஊர் அரிக்கமேடு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ரோமன்ஸ் கட்டின பில்டிங் இது தான். இதெல்லாம் எப்பயோ அழிஞ்சு போக வேண்டியது, நம்ம கவர்மெண்ட்டு நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், ரொம்ப பழங்காலத்து கல்லுங்க எல்லாமே. அரிக்கமேடோட என்ட்ரன்ஸ் இது தான். வணிகம்லாம் நிறையா நடந்த இடம் வந்து அப்போ பாண்டிச்சேரியில் அதிகமாக நடந்துருக்குது. அதனோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில். நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்னா, அப்போ ரோமன் கட்டின பில்டிங்கு இது வரைக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி நின்று இருக்கு. இந்த தானே புயல்னால் கொஞ்சம் சேதாரம் ஆகிடுச்சு. பாருங்களேன், இந்த தூணோட சைஸை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக யாரும் உள்ளே நுழையாத அளவுக்கு இதை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்க அறைகளெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இந்த செவரோட சைஸை மட்டும் பாருங்களா, எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. கை வச்சு காட்டுறேன். இது ஒரு அறையாக இருந்திருக்குது. இப்படி பார்க்குறதுக்கே நமக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. இது ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு பார்க்க அப்படி நீங்களே நினச்சி பாருங்கள். தரையெல்லாம் கொட்டுருச்சு. ஓ, உள் பக்கத்துலேருந்து இது இந்த சைடில் ஒரு ரூம் இருந்தது. இது கொஞ்சம் இடம் வந்து உள்ளே போயிருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன கிணறு கூட இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிணத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு, உள்ள மட்டையெல்லாம் கிடக்கு. ஆக்சுவலாக இதில் மழை பெஞ்சால் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு கேப் ஒன்று வச்சுருக்காங்க, தெரியுதா.
கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படி பின்னாடி வழியா. இந்த சைட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். நல்லாயிருக்குல்ல இடம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அரை லெவலில் இருக்குது இதை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல பிக்சர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன்ஸ் கட்டின ஒரு பில்டிங் இன்னும் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய போர்ட்டுன்னு பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு உங்கள் போர்ட்டு இதுதான் நினச்சா பாருங்கள். இந்த இடத்துலையும் இருக்குது, ஆனால் எவ்வளோ பெரிய போர்ட்டாக இது இருக்குன்ட்டு நினச்சி பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அந்த நேரத்துலலாம், எவ்வளோ வணிகம் செஞ்சுருப்போம் பார்த்துங்க. அரிகமேடோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு வந்தோம்னா இங்கே ஒரு வழி போகுது. ஆக்சுவலாக இதுதான் வந்து போர்ட்டுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். வாங்க நான் போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். அந்த போர்ட்டுக்கு போகிற வழியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சைடில் ஃபுல்லாக காடு, இந்த சைடும் காடு, நடுவில் பாதை, இதுக்கப்புறம் பாதை முடிஞ்சிடுச்சு. அவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ஆறு இதுதான் நினைக்கிறேன். சுகேஷ், இப்போ நம்ம வந்து ஒரு போட் ஒன்று பார்த்தோம்ல, அது அரிகமேடுக்காகவே ஸ்பெஷலாக டூரிஸ்ட்டுக்காக நான் ஒரு போட்டு 2800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க 10 பேருக்கு. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். 2000 வருஷம் பழமையான ஒரு போர்ட், அதுவும் நம்ம இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இருக்குது தமிழ். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல்லங்க அந்த ஆறு இப்போ காட்டினல்ல, அந்த ஆறு வந்து இந்த இடத்த சுற்றி அப்படியே இருக்குது. அந்த ஆறு ஸ்ட்ரெயிட்டாக கடலில் போய் நிற்குது, அந்த கடல் வழியாக வந்து தான் இப்போ வந்து நமக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்தியன்ஸும் ரோமன்ஸும் சேர்ந்து வணிகம் பண்ணது வந்து நமக்கு தெரிய வருது. டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அரிகமேடை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். பை.